ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு கண்ணீராசியில் சூரிய பகவான் கண்ணியில் புதன் வக்ரம் கண்ணியில் செவ்வாய் இருந்துட்டு துலாத்தில் சுக்கரன் விருச்சகத்தில் கேது மகரத்தில் குரு பகவான் வக்ரகத்தில் இருக்கார் மகர ராசியிலையும் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி சனி வக்ர நிவர் இந்த மாதம் மேஜரா பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆறாம் தேதி துலாத்துக்கு போகிறாரு திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு கண்ணிலே புதன் வக்கரமாகிறார் அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார் அவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி விருச்ச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு தமிழ் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி உடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார் சனி முடியுது ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பயிற்சி ஆகிறாங்க இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம் கன்னியார் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் அதாவது புத பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் அப்புறம் ஆறாம் தேதி துலாத்துக்கு போகிறார் மறுபடியும் கண்ணியில் அவர் பதினஞ்சாந்தேதி வக்ரமாகிறார் அப்போ உங்கள் ராசிக்கும் போகிறார் இரண்டாம் இடத்துக்கும் போகிறார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலைகள் தெளிவான சிந்தனைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நல்லதாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிலேயே புதன் சஞ்சரிச்சிட்ருக்கிறார் அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் மாறி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தெளிவாக டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிரக அமைப்பு ரீதியாக இருக்குது ரெண்டாவது உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களை அறியாத முன்னேற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கான வா சூழ்நிலை இருக்குது ரொம்ப நல்லா ஸ்ட்ரகிளாக இருக்குது வாழ்க்கை எப்பவுமே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கும் உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களாக இந்த மாதம் இயற்கையிலேயே அமையும் ஃபைனான்சியலாக பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை வருமானங்கள் உண்டு நல்ல ஒரு சம்பாத்தியங்கள் இருக்குது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதோட அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அந்த ட்ராவல் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு அது தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் உங்களுடைய மூணாம் அதிபதியாக இருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்வையிடிறார் அப்படி இருந்தாலே எட்டாம் இடம் ஸ்ட்ரகிள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் அந்த காரியத்தில் செயல்படுங்க இல்லைன்னா பொறுமையாக இந்த மாதம் இருங்க சில விஷயங்கள் அமைதியாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதம் பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க உங்களை பற்றிய ஒரு ஃபேக் இந்த மாதம் தேவையில்லாமல் ஓடிட்டுருக்கோம் அதனால் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு செப்பரேட் செப்பரேட்டாகிடுவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது உங்களுடைய மைண்டு இந்த மதம் ரொம்ப வெவரிங்காக இருக்கும் அதையெல்லாம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புதன் சரி செஞ்சிருவார் முதலே நான் சொன்னது மாதிரி எந்த ஒரு டிசிஷனுமே சூப்பராக எடுப்பீங்க ஆனாலும் கூட சில விஷயங்களை நீங்கள் இந்த மதம் போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலன்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது அல்லது சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது இல்லாமல் பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேண்டாம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஓரளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்கள் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டாக்குமெண்டில் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்குங்க அதோட ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா தேவையற்ற ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏஜென்சி வச்சுருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ப்ரோக்கரேஜ் கண்டிப்பாகவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கீங்க அல்லது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நான்காம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துகிட்ருக்கார் ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அம்மாவுடைய அன்பு ஒரு ஆதரவு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த மதம் இருக்குது நீங்களும் ஏதாவது பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் குறிப்பாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒரு விஷயம் இந்த மதம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் குரு பகவான் இருக்கிறாரு அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே ஐந்தாம் படம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் அமையும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துகிட்ருக்கு நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லணும் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கனாலும் ரொம்ப நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்குது பிரேக்கப்பான லவ்வும் ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் கிரகங்கள் இருக்குது ஸோ குரு சனி ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் இஷ்ட மந்திர பிரயோகம் சேரிட்டி ஆஃப் மந்திராஸ் இந்த மாதம் நீங்கள் நிறைய ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க தெய்வ வழிபாட்டை கூட்டுவீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடும் நல்லாயிருக்கும் நிறைய மந்திர பிரயோகங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதுவும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி அஞ்சில் இருக்கார் அப்படி இருந்தால் ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கிய குறைவு இல்லை உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் சக்ரானிக் டிசீஸ் இருந்தால் அது ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு கரியரை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் அந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் அடைக்க வாசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி அஞ்சில் இருக்கிறதுனால வராம உங்களுடைய சர்வீஸ் அஞ்சு வந்தால் ஒரு சிலர் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் ஆர் லெஃப்ட் டு த சர்வீஸ் அப்படின்னு இருக்குது அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க பொறுமையாக இருங்க வேலையில் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுமாராக தான் இருந்துகிட்ருக்கு ரொம்ப நல்லா ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கிடைச்ச வேலையை பாருங்கள் இந்த வேலை தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இல்லை லாங் லீவை போட்டு வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு அஞ்சில் இருக்கார் உங்களுடைய லவ் பின்னாடி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் மேரேஜ் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அந்த படங்கள் இந்த மதம் இன்சான்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் கம்பல்சரியாக எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் லிஃப்ட்டில் போகும்போது கவனமாக போய்ட்டு வாங்க ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை வச்சுக்கோங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலும் அந்த ராகுக்கு ராகு ஒன்பதாம் அதிபதி சுக்ரனும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துலையும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துலேயும் இருக்கார் ஸோ முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய நல்லா இருக்குது குலதெய்வத்தோட அனுகூலம் நல்லா இருக்குது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெர்மனன்ட்டு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது பேன் கார்டு அது பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு வேலையை நிமித்தமாக இந்த மாதம் பெரிய லெவலில் அன்சைட்டுக்கான வாய்ப்பு இல்லை ஹையர் ஸ்டடி ஹையர் எஜிகேஷனுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஃபர்தராக நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது டாக்டரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்துகிட்ருக்குது அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் அதிபதி புதனே உங்களை ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு அவருமே உங்கள் ராசிநாதன் கன்னியா ராசிக்கு அதிபதியாக இருக்கலாம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும் இந்த காலங்களில் பெருசாக லோன் அப்ளை பண்ணாங்க கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த படங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதகலம் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வட்டியோடு சேர்ந்த முதல் எதுவும் பணம் வேண்டியது இருக்குன்னா அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களே ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு குறிப்பாக நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஈடுபட வேண்டிய காலம் அல்லது உங்கள் ஏரியாவில் அல்லது உங்கள் ஊரில் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் பகுதியில் ஏதாவது உங்கள் அறியாத சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்துட்டுருக்குது இந்த மாதம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸில் எச்சரிக்கையாக போங்க முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக துர்க்கை அல்லது காளி வழிபாடு சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க அல்லது சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சில கெடுபலங்களும் குறையும் நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்